கிளாஸ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். முன்பெல்லாம் தனது சினிமா கேரக்டரை கொஞ்சம் அலட்சியமாக பாவித்து வந்த சிம்பு என்கிற எஸ்டிஆர் இப்போது பொறுப்பாக படங்களை தேர்ந்தெடுத்து அதில் தனது பங்களிப்பை சிறப்பாக தந்து வெற்றி படமாக ஆக்கிவிடுகிறார். அதுபோலத்தான் மாநாடு, வெந்து தணிந்தது காடு படங்களில் வெற்றி பெற்று காட்டினார். இப்போது அந்த வரிசையில் 10 தலை. ஏறக்குறைய படத்தின் இடைவேளை விடும் நேரத்தில்தான் என்ட்ரி கொடுக்கிறார் எஸ்டிஆர். ஆனால் அதற்கு முன்பே அவர் கேரக்டரான ஏஜிஆர் என்பதை உச்சரிக்கும் போதெல்லாம் செம மாஸ் ஏற்படுத்தி விடுகிறார். முன்பே வா அன்பே வா சூப்பர் ஹிட் வாலியின் பாடல் ஏஆர் ரகுமான் இசையில் இடம்பெற்ற சில்லுன்னு ஒரு காதல் படத்தை யாராலும் மறந்துவிட முடியாது. அந்த படத்தை இயக்கிய ஒபெலி என் கிருஷ்ணா இயக்கத்தில் வந்திருக்கும் படம்தான் 10 தலை. இந்த படத்தில் எஸ்டிஆர் தவிர கௌதம் கார்த்திக் அவருக்கு இணையான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார். தவிர பிரியா பவானி சங்கர், கௌதம் வாசுதேவனன், கலையரசன், சந்தோஷ் பிரதாப், மதுகுருசாமி, சென்ட்ராயன், ரெடின் கிங்ஸ்லி, அனு சித்தாரா சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். கன்னடத்தில் வெளிவந்த மப்டி படத்தின் ரீமேக் தான் இந்த படம். ஆனால் அந்த சாயல் தெரியாமல் நிறைய மாற்றங்களுடன் இயக்கியிருக்கிறார் கிருஷ்ணா. அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக ஏஜி ராவணன் எஸ்டிஆர் 140 மணற்குவாரிகள் மூலம் மணல் எடுத்து விற்பனை செய்யும் பெரும் தொழிலதிபராக நடித்திருக்கிறார். இவர்தான் முதலமைச்சரையே அந்த பதவியில் உட்கார வைக்கிறார். ஏஜிஆரை கொலை செய்து ஆட்சியை பிடிக்க முயற்சிக்கிறார் துணை முதல்வராக இருக்கும் கௌதம் வாசுதேவ மேனன். அவர் முயற்சி நடக்கவில்லை. முதல்வர் சந்தோஷ் பிரதாப் கடத்தப்பட்டு காணாமல் போகிறார். ஏன் கடத்தப்படுகிறார்? ஏஜிஆரின் தங்கை அனு சித்தாராவின் கணவர் தான் இவர். அதை கண்டுபிடிக்க போலீஸ் ஏஜிஆரை மோப்பம் பிடிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் கௌதம் கார்த்திக் ஏஜிஆரிடம் அடியாளாக வேலைக்கு சேர்ந்து அவரது உயிரையும் காப்பாற்றி நம்பிக்கைக்கு உரியவராக ஆகிறார். இறுதியில் ஏஜிஆரை அடக்க முடிந்ததா அல்லது அவர் நோக்கம்தான் என்ன என்பதுதான் படத்தின் மீதி கதை. ஏஆர் ரகுமானின் இசையும் அதகலப்படுத்துகிறது. அக்கறையிலே சாங் செம மாஸ். ஃபருக்கின் ஒளிப்பதிவும் அருமை. நிறுத்தி நிதானமாக மாஸ் டைலாக் பேசும்போதும் தங்கை அனு சித்தாராவிடம் சென்டிமெண்டாக பேசும்போதும் எதிரிகளை பந்தாடுவதிலும் இறுதி காட்சியில் குதிரையில் வந்து துரோக கும்பலை துப்பாக்கியால் சுட்டு வேட்டையாடுவதிலும் பட்டையை கிளப்புகிறார் சிம்பு. முடிந்தவரை நாகர்கோயில் வட்டார மொழி பேச அனைத்து கேரக்டர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். 10 தலை 8 தலை எஸ்டிஆருக்கு. நன்றி, வணக்கம்.